கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜய முதீரயேத் தத்வே நயஸ்சித சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 15 கடல் தந்த செல்வம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. சென்ற பாகத்தில் நாம் பார்த்தது தேவர்களும் அசுரர்களும் கூடி பார்க்கடலை மந்தர மலையை மத்தாக கொண்டு வாசுகியை நானாக கொண்டு கடைந்தார்கள் அப்படிங்கிற வரலாறு. அப்படி கடையும் பொழுது அந்த மலையானது அமுங்க ஆரம்பிச்சது கடலுக்குள்ள. அதை தாங்கி பிடிக்க ஆதாரமாக ஸ்ரீ கூர்மாவதாரம் பண்ணினார் எம்பெருமான் அப்படிங்கிற அற்புத வரலாறை அனுபவித்தோம். மேல இந்த கடல் கடையற தொழிலை செய்கிறார்கள் தேவர்களும் அசுரர்களும். ஆனால் ரொம்ப நாழி அவர்களால செய்ய முடியலையாம். எவ்வளவோ நாழி கடைஞ்சா ஆனா எதுவுமே வெளியில வரல. இன்னும் நீண்ட காலம் கடைஞ்சால்தான் காரியம் நடக்கும் அப்படின்னு தோன்றுகிறது. ஆனால் சக்தி இல்லை, அதனால எல்லாரும் சோர்ந்து போய் விழுந்து போயிட்டாளாம். எம்பெருமான் பார்த்தான், காரியம் நடக்கணும்னா நம்ம தான் களத்துல இறங்கணும் அப்படின்னு தீர்மானிச்சு தேவர்களுக்குள்ளேயும் அசுரர்களுக்குள்ளேயும் பூந்து பல வடிவங்கள் கொண்டு தானே கடலை கடைந்தானாம். ஆயிரம் தோளால் அலைகடல் கடைந்தான் அரங்கமா நகரமர்ந்தானே அப்படின்னு அனுபவித்தார் ஆழ்வார். இப்படி ஆயிரக்கணக்கான தோள்களை கொண்டு எம்பெருமான் கடைஞ்சுன்றிருந்தான். இப்படி கடையும் பொழுது என்னாச்சு, மேலேந்து மலையானது துள்ளி குதிக்க ஆரம்பிச்சுதான். ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத உருவத்தை கொண்டு அந்த துள்ளலை அடக்கினானாம் கையால. இதை வர்ணிக்கும் பொழுது பராசர மகரிஷி, எம்பெருமான் கண்ணுக்கு தெரியாத பெரிய உருவத்தை கொண்டு கடலை கடைந்தான் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். உபர்யாக்ராந்தாவாஞ்சைலம் பிருஹத்ரூபேண கேசவஹா ததா பரேண மைத்ரேய என்ன திருஷ்டம் சுராசுரைஹி. இந்த சுரர்கள் அசுரர்கள் இவர்களுக்கெல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியாத இருக்கும் பெரிய உருவத்தை கொண்டு பிருஹத்ரூபேண அப்படின்னார். கொண்டு என்ன பண்ணினார், கடலை கடைஞ்சார். பெரிய ரூபத்தை கொண்டு கடைந்தார் எம்பெருமான் அப்படின்னு தாத்தா சொன்னார். பேரனுக்கு இந்த பெரிய உருவத்தை வர்ணிக்கணும்னு தோணி போயிடுச்சு. ஏன்னா இந்த பெரிய உருவத்தை அன்னைக்கு தேவர்களோ அசுரர்களோ பார்க்கல, ஆனா இந்த புராணத்தை வாசிக்கிறவா அதை அனுபவிக்கணும்னு தீர்மானிச்சு கிருபையோட சுகபிரம்ம மகரிஷி சொன்னார், அந்த பெரிய உருவம் எப்படி இருந்தது தெரியுமோ, என் தாத்தா சொன்ன பெரிய உருவம் மத்னன் மத்னா பிரதிகிரிவ அப்படின்னார். ஒரு பெரிய மலை இன்னொரு மலையை கொண்டு கடையரா போல இருந்தது அப்படின்னுட்டார். ஒரு மலையே மலையை கடைவது போல் இருந்ததாம் இந்த காட்சி அப்படின்னு வர்ணிக்கிறார் மகரிஷி இந்த இடத்துல. எம்பெருமானுக்கு இது வழக்குதான், எப்பொழுதும் எதோட பழகிறாரோ அத போலே ஆயிடுவார் எம்பெருமான். ஆயனா போனார்னா ஆயனாகவே மாறிடுவார், தத்ரூபமா இருந்துடுவார் அந்த அவதாரத்துல. அதே போல ஒரு அவதாரத்துல கடல் முன்னாடி போய் சயனிச்சுண்டார், ஒரு கடலே சயனிச்சுண்டது போல இருந்தது அப்படின்னு விட்டார் கம்மநாட்டாழ்வான். கருணையங்கடல் துயின்றனன் கருங்கடல் நோக்கி அப்படின்னு விட்டார் எம்பெருமான். ராமன் கடல் கரையில போய் படுத்துண்டார், பிராயோபவேசமாக இருந்தார், கடல் வழிவிடணும் அப்படிங்கறதுக்காக உபவாசம் இருக்கார், படுத்துட்டு இருக்கார் தர்பசயனத்துல. அந்த சயனத்தை பார்த்தா எப்படி இருக்கு, ஒரு கடல் இந்த கருணை கடலான ராமன் இந்த கருங்கடல் முன்னாடி படுத்துட்டு இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு விட்டார். அந்த மாதிரி கடல் முன்னாடி படுத்துண்டா கடல் மாதிரியே இருப்பார், மலையை கொண்டு கடைஞ்சா மலை மாதிரியே இருப்பாராம். அப்படி அழகா ரசிக்கிறார் இந்த இடத்துல மகரிஷி. விஷ்ணு புராணம் அப்படிங்கிறது தான் கரு. இந்த கருவை கொண்டு மேல பராசர மகரிஷியினுடைய பிள்ளையான வியாசர் மகாபாரதம் பண்ணினார், அவருடைய பிள்ளையான சுகபிரம்மம் பாகவதம் பண்ணினார். இந்த விஷ்ணு புராணத்துல இருக்கிற விஷயத்தை தான் அவள்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருப்பா. அதனால அந்தந்த இடத்துல உபயுக்தமான விஷயங்களை எடுத்து அனுபவிக்கிறது ரசம். இப்படி பிருஹத் ரூபம்னு பராசர சொன்னத
சுகபிரம்மம் எப்படி மலைன்னு அனுபவித்தார்னு பார்த்தோம். இப்படி ஒரு மலை மலைய கடைஞ்சுட்டு இருக்கு. இப்படி கடையும் பொழுது பலவித செல்வங்களை கொடுக்கறதாம் இந்த கடல். கடல் அப்படிங்கிறது கடல் மன்னனுடைய தன்மைகளை கொண்டதாம். எப்படி இதை புரிஞ்சுக்கணும், கடல் கடல் அப்படின்னு சொல்றோமே அதுக்கு ஒரு நிறம் உண்டு, ஒரு வர்ணம் உண்டு. அது யாருடைய வர்ணம்னு கேட்டா கடல் மன்னனான எம்பெருமானுடைய வர்ணம். எம்பெருமானுடைய நிறமும் கடலுடைய நிறமும் ஒரே போல இருக்கு. அதனாலதான் எம்பெருமான் கடல் வண்ணன்னு பேர் வச்சுருக்கான். அதனால இந்த கடலுக்கு பெருமை. அதே போல எம்பெருமானுடைய இன்னொரு தன்மையும் இந்த கடல் கிட்டக்க உண்டு. அது என்ன தன்மைன்னு பார்த்தா, எம்பெருமான் ஒருத்தர் வந்து அவன் கிட்டக்க சரணம்னு சொல்லிவிட்டா அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துடுவான், எல்லா செல்வத்தையும் கொடுத்துடுவான். ஒரு கால் இந்த சரணம்னு சொன்னவன் முன்னாடி காலத்துல அவனுக்கு தீங்கிழச்சிருந்தாலும் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது அப்படிங்கறதுல உறுதியா நிப்பான் எம்பெருமான். அதே போலதான் இந்த கடலும், கடல் வண்ணனை போலவே இந்த கடலும். ஏன்னா இந்த கடலை போட்டு துன்புறுத்துகிறார்கள் இந்த தேவர்களும் அசுரர்களும், போட்டு கடையராத்த இருந்தாலும் செல்வத்தை கொடுப்போம் எம்பெருமானை போலவே அப்படின்னு இந்த கடல் எல்லா செல்வங்களையும் கொடுக்க ஆரம்பிக்கிறது. முத முதல்ல கடல் தந்த செல்வம் என்னன்னு பார்த்தா ஸ்ரீ விஷ்ணு புராணம் சொல்றது, பெரிய செல்வமாகிற காமதேனு அப்படிங்கிற பசுவை கொடுத்தது கடல் அப்படிங்கிறது. இந்த இடத்துல ஒரு வேறுபாடு நம்ம கவனிக்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்துல முத முதல்ல ஹலாஹலம் அப்படிங்கிற விஷம்தான் வந்தது அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல ஏன் இந்த முரண்பாடு அப்படின்னு கேட்டா, கதைகள் எல்லாம் நடக்கிறது இது கல்பந்தோறும் நடக்கிறது. ஒரு ஒரு கல்பத்திலேயும் ஒரு ஒரு கல்ப காலத்திலேயும் எல்லா கதைகளும் நடக்கிறது. இந்த கடல் கடைஞ்ச கடை கதை அப்படிங்கிறது எல்லா கல்பங்களிலேயும் நடந்துட்டே வருது. அதுல ஒரு ஒரு கல்பத்துல சில பேதங்கள் இருக்கும், சில வித்தியாசங்கள் இருக்கும், அததான் கல்ப பேதம் அப்படின்னு சொல்லுவான். அதனால ஒரு கல்பத்துல விஷ்ணு புராணத்துல சொன்ன மாதிரி முதல்ல காமதேனு வந்திருக்கலாம், இன்னொரு கல்பத்துல ஸ்ரீமத் பாகவதம் சொல்ற மாதிரி ஹலாஹலம் வந்திருக்கலாம். அதனால இந்த வித்தியாசத்தினால பெரிய தப்பு ஒண்ணும் கிடையாது, அதனால நம்ம சஞ்சலப்பட வேண்டியது கிடையாது மனசுல அப்படிங்கிறது பெரியவர்களுடைய வியாக்கியானம். இதே போல என்ன என்ன வஸ்துக்கள் வந்தது, எத்தனை வஸ்துக்கள் வந்தது அப்படிங்கறதுலேயும் வேறுபாடு உண்டு. அதையும் நம்ம கல்ப பேதத்துலதான் புரிஞ்சுக்கணும். விஷ்ணு புராணத்துல சில வஸ்துக்கள் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கும், ஸ்ரீமத் பாகவதத்துல இன்னும் பல வஸ்துக்கள் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கும். ஆனா இதெல்லாம் இந்த வித்தியாசங்கள்லாம் ஒரு ஒரு கல்பத்திலேயும் நடந்தது அப்படிங்கிற சமாதானத்தோட நம்ம புரிஞ்சுட்டோம்னா எந்த விதமான சந்தேகமும் இருக்காது அப்படிங்கறத வியாக்கியாத்தாக்கள் தெளிவிக்கிறார்கள் இந்த இடத்துல. அப்படி விஷ்ணு புராணத்தின்படி முத முதல்ல கடல் தந்த செல்வமானது காமதேனு. காமதேனு அப்படிங்கிறது பசு. இந்த பசுவினுடைய பதார்த்தங்களை கொண்டுதான் யாகங்களை நடத்தணும். பசு கிட்டேந்துதான் பால் தயிர் நெய் எல்லாம் வருது, எல்லாம் யாகத்தினுடைய ஹவிசுக்கு தேவைப்படுற சாமகிரிகள். அதனால யாகமே பண்ணக்கூடிய முனிவர்கள் இந்த காமதேனு அப்படிங்கிற பசுவை வாங்கிட்டு போனார்களாம். அடுத்தது என்ன வந்தது கடல்ல இருந்து அப்படின்னு பார்த்தா, வாருணி தேவி அப்படிங்கிறவள் வந்தாளாம். இந்த வாருணி தேவி சுரா அப்படிங்கிற பானத்தை எடுத்துட்டு வராளாம். இவள் யாருன்னு பார்த்தா, இவள் தான் எல்லாருடைய மனசையும் மோகிக்க கூடிய சுரா அப்படிங்கிற பானத்தை தரக்கூடியவள். அவளுடைய கண்கள் அப்படியே சுழண்டுன்றிருந்துதான். இவளை பார்த்த சித்தர்கள்லாம் ஆச்சரியத்துல வியப்போடு அப்படியே வாய திறந்துட்டு இருந்தாளாம். இவளை பார்த்த உடனே ஆசைப்பட்டு கேட்டு எடுத்துண்டார்கள் அசுரர்கள். அதனால என்ன தெரியறது, யாரெல்லாம் சுராபானம் மதுபானம் பண்றார்களோ அவர்களெல்லாம் அசுரத்தன்மை உடையவர்கள் அப்படின்னு தெரியறது. ஏன்னா இந்த சுராபானத்துக்கு உரிய தேவியான வாருணி தேவியை அசுரர்கள் தான் கொண்டார்கள் சமுத்திர மந்தனத்தின் பொழுது. அதுல இருந்து நம்ம இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன வந்தது அப்படின்னு பார்த்தா, மணக்கர பாரிஜாத்தம் அப்படிங்கிற மரம் வந்ததாம். அற்புதமான வாசனை தூக்கிறது அழகிய மரம். அதை தேவஸ்திரீகள் தங்களுக்கு வேணும்னு எடுத்துண்டார்களாம். மேல எல்லாரையும் மயக்கக்கூடிய அப்சர ஸ்திரீகள் வந்தார்களாம். அந்த அப்சர ஸ்திரீகளை யார் எடுத்துப்பா அப்படிங்கறதுல சண்டை வந்துடும் போல தெரிகிறது. அதனால இப்பொழுதைக்கு யாரும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு ரிசர்வேஷன்ல வச்சாராம் எம்பெருமான்.
அடுத்தது எல்லார் மனசையும் கவரக்கூடிய சந்திரன் தோன்றினானாம். இந்த சந்திரனை சிவபெருமான் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்றது ஸ்ரீ விஷ்ணு புராணம். இந்த இடத்துல நமக்கு இன்னொரு கேள்வி வரலாம். சந்திரனுடைய ஒரு பிறையை தான் தரிச்சுட்டு இருக்கார் பரமசிவனார் அப்படின்னு சில கதைகள் சொல்றது. அது மட்டும் இல்ல, அத்ரி மகரிஷியினுடைய கண்ணிலேந்து சந்திரன் தோன்றினான்னு சில கதைகள் சொல்றது. இந்த முரண்பாடை எல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டா, பல புராணங்கள்ல பல பேதங்கள் சொல்லியிருக்கும். சாத்வீக புராணங்களின் படி இந்த சந்திரன் அப்படிங்கிற தோன்றின வஸ்துவை இந்த இடத்துல பரமசிவனார் தரிச்சுண்டார் அப்படிங்கறத தான் நாம் ஒத்துக்கொள்ளணும். சரி, இன்னொரு விஷயம் இருக்கே, அத்ரி மகர்ஷியினுடைய கண்ணிலேந்து சந்திரன் தோன்றினான் அப்படிங்கிறதும் சாத்வீக புராணங்கள் தான் சொல்றது. அந்த அத்ரி மகர்ஷியினுடைய கண்ணிலேந்து தோன்றின சந்திரனை எம்பெருமான் ஏவி உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக சொன்னான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டு இடத்துலேருந்து சந்திரன் வந்திருக்கான். இப்போ முதல் சந்திரன் இந்த பார்க்கடல்லேருந்து தோன்றின சந்திரன், அதை பரமசிவனார் எடுத்துட்டார். இன்னொரு சந்திரன் அத்ரி மகர்ஷியினுடைய கண்ணிலேந்து உதிச்ச சந்திரன் உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கட்டும்னு எம்பெருமான் சங்கல்பிச்சார். இது எல்லாத்துக்கும் மேல இன்னொன்று இருக்கு. சந்திரன் அப்படிங்கிறவன் எம்பெருமானுடைய மனசிலேந்து தோன்றினவன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த எம்பெருமானுடைய மனசிலேந்து தோன்றின சந்திரன் தான் ரெண்டு உருக்கொண்டு இப்படி வந்தான் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த இடத்துல. ஆக சந்திரன் வந்தான், சந்திரனை பரமசிவனார் எடுத்துண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேல விஷ்ணு புராணம் அழகா சொல்றது, இதே போலவே இந்த சந்திரனை போலவே அடுத்து தோன்றிய விஷத்தையும் தரித்து கொண்டான் பரமசிவன் அப்படிங்கிற விஷயம். இந்த இடத்துல ஸ்லோகம் எப்படி போறது விஷ்ணு புராணத்துலன்னு பார்த்தா, தத சீதாம் சுரபவ ஜக்ருஹேதம் மகேஸ்வரஹா ஜக்ருஹுஷ்ச விஷம் நாகாஹ க்ஷீரோதாப்தி சமுத்திதம். எப்படி இந்த சந்திரனை தரித்து கொண்டானோ அதே பிரகாரத்துல இந்த விஷத்தையும் பரமசிவனாரும் மற்ற விஷ ஜந்துக்களும் தரித்து கொண்டன அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டார் பராசர மகர்ஷி. இந்த வரலாறை கொஞ்சம் விஸ்தாரமாக புரிந்து கொள்ளணும் ஜனங்கள் அப்படிங்கறதுக்காக அவருடைய பேரனான சுகபிரம்மம் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். அத என்ன ஆச்சாம், இந்த ஹலாஹலம் அப்படிங்கிற விஷம் வந்தது பார்க்கடலிலிருந்து, அந்த விஷமானது உலகத்தை சுட ஆரம்பிச்சு விடுத்தான். அப்படியே தாபம் தாங்கல கொந்தளிக்கிறது உலகம். இத பார்த்த உடனே மகேஸ்வரன் கிருபை கொண்டாராம் உலகம் உலகத்தின் இடத்தில். இப்போ இதுக்கு முன்னாடி குளிர்ச்சி தரக்கூடிய சந்திரனை அவர் கிரகிச்சுருக்கார், இப்போ சூட்டை கொடுக்கக்கூடிய இந்த விஷம் தோன்றி இருக்கு. நல்லத வந்தவுடனே நம்ம எடுத்துட்டோம், இப்படி மத்தவாளுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய ஒண்ணு வந்திருக்கே அதையும் நாம் எடுத்துப்போம் அப்படின்னு அவருக்கு தோன்றதாம் அந்த இடத்துல. அப்படி தோணின உடனே பார்வதி தேவியை பார்த்து சொன்னார், அம்மா இந்த மாதிரி துன்பப்படுறவா கிட்டக்க நாம் தயையை காண்பிச்சோமானால் எம்பெருமான் சந்தோஷப்படுவார். எம்பெருமான் நாராயணன் சந்தோஷப்பட்டு அதனால நமக்கு அனுகிரகத்தை பொழிவார். அதனால அவருடைய பிரீத்திக்காக இந்த விஷத்தை நான் தரிக்கிறேன். அவருடைய பிரீத்திக்காக தரிப்பதனால இந்த விஷத்தினால எனக்கு எந்த விதமான ஒரு அசௌகரியமும் வராது. அவரே என்னையும் இந்த உலகத்தையும் ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த விஷத்தை பருகினாராம். பும்சஹா கிருபயதோ பத்ரே சர்வாத்மா பிரியதே ஹரிஹி பிரீதே ஹரோ பகவதி பிரியேஹம் சச்சராச்சரம் தஸ்மாதிதம் கரம் புஞ்சே பிரஜானாம் ஸ்வஸ்திரஸ்துமே. எனக்கும் உலகத்துக்கும் ஸ்வஸ்தியை நல்லத்தை இந்த எம்பெருமான் கொடுக்கட்டும், அவருடைய உகப்புக்காக இந்த விஷத்தை உண்மேன் அப்படின்னு சாத்வீக தியாகத்தோட அந்த விஷத்தை பருகினார் பரமசிவனார். விஷம் தன்னுடைய வீரியத்தை காட்ட ஆரம்பிச்சுதாம், அதனால தன்னுடைய கண்டத்திலேயே அதை வச்சுண்டு நீல கண்டனாக ஆனார் அப்படிங்கிறது பிரசித்தம். இதுல இன்னொரு சூக்ஷ்மமும் பெரியவர்கள் சொல்லுவார்கள். நாமத்ரய விதானம் அப்படின்னு ஒரு பிரகரணம் இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டா, பரமசிவனார் இந்த விஷத்தை பருகினாரே, அந்த விஷம் அவரை ஒண்ணும் பண்ணல. அதற்கு என்ன காரணம், முதல்ல அவருடைய மனப்பான்மை, அவருடைய சாத்வீக தியாகம், எம்பெருமான் பிரீத்திக்காக உண்பேன் அப்படின்னு சொன்ன அந்த தன்மை. அடுத்தது அவர் அந்த விஷத்தை பருகும் பொழுது அச்சுத அனந்த கோவிந்த அப்படிங்கிற மூன்று திருநாமங்களை பிரணவ நமசோட முன்னையும் பின்னையும் சேர்த்து சொன்னாராம்.
அப்படி சொல்லி பருகினத்தினால அந்த விஷம் அவரை எதுவும் செய்யவில்லையாம். அச்சுதானந்த கோவிந்த மந்திரமானுஷ்டுபம் பரம் அம்னமசம் புட்டீகிருத்திய ஜபன் விஷதரோஹரஹா அப்படின்னு நாமத்திரைய விதானம் அப்படிங்கிற பிரகரணமும் சொல்றது. இப்படி எம்பெருமான் பிரீத்திக்காக அவனுடைய திருநாமங்களை கொண்டு ஒருவர் உலகத்துக்கு ஹிதம் செய்தாரானால் அதனால அவருக்கு எந்த விதமான ஹானியும் ஏற்படாது, மேலும் பெரிய கீர்த்தியோட விளங்குவார்கள் அப்படிங்கறத இந்த விருத்தாந்தத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி விஷம் வந்து சேர்ந்தது. மேல பராசர மகரிஷி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, பரமசிவனாரும் விஷ ஜந்துக்களும் இந்த விஷத்தை உண்டது அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அழகா அதுக்கு வியாக்சாத்தாக்கள்லாம் அர்த்தம் சொல்றா. பரமசிவனார் இந்த விஷத்தை பருகும் பொழுது இப்படி கையால பருகினார், கையால பருகிறச்சே அவருடைய கை விரல் ஓட்டையிலிருந்து சில பிந்துக்கள் சில துளிகள் கீழே விழுந்துதான். அந்த விஷ துளிகளை விஷ ஜந்துக்கள் பாம்பு தேடு முதலியவைகள்லாம் உண்டு கொண்டதாம், அதனால அதெல்லாம் விஷ ஜந்துக்களாக ஆனது அப்படின்னு தெரியறது அப்படிங்கிறார்கள். இப்படி விஷமானது வந்து முடிஞ்சுது. விஷத்தை பார்த்து எல்லாரும் அரண்டு போயிட்டார்கள். சரி அடுத்தது என்ன வரப்போறது அப்படின்னு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தா அப்போ இவர்களுக்கு தேவையானது வந்ததாம். இந்த காரியம் சித்திச்சுது அப்படின்னார். என்ன காரியம்? அமிர்த மந்தனம் தான் காரியம். அமிர்தம் வேணுங்கிறதுக்காக கடையறா. அந்த அமிர்தத்தை எடுத்துண்டு வெள்ள வஸ்திரம் தரிச்சுட்டு இருக்கக்கூடிய தன்வந்திரி அப்படிங்கிற பகவான் தோன்றினார். அமிர்த கலசஹஸ்தனான இந்த தன்வந்திரி பகவானை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். சரி அமிர்தம் வந்துடுத்து அதை வாங்கிக்கலாம் பருகலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆச்சரியம் நடந்துதான். அந்த ஆச்சரியம் நடந்த உடனே எல்லாருடைய பார்வையும் எல்லாருடைய கவனமும் அதன் பக்கம் திரும்பியது. அந்த ஆச்சரியம் என்ன அப்படிங்கறத அடுத்த பாகத்துல பார்க்கலாம்.